ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல் டி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் ஏசி போட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா சம்மர் டேஸ் வர வந்துடுச்சு, மேக்ஸிமம் நம்ம நிறைய வீட்டில் ஏசி போட்டுக்கிட்டு இருப்போம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து கூலிங் ஸ்பீடாகவே வராது. ஸ்லோ, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சர்வீஸ் பண்ண கூப்பிடுவோம். இப்போ சர்வீஸ் பண்ண கூப்பிட்டாலும் ஆள் வர மாட்டாங்க, ஏன்னா குவாரண்டைன்ஸில் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அது எப்படி நம்மளே சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏசி மேல வந்து ஃபில்டர் இருக்கும், சில ஏசில வந்து கீழே இருக்கும். அந்த ஃபில்டர் எடுத்து நீங்க டெய்லிக்கா மாசத்துக்கு ஒரு அடி சுத்தம்னாலே உங்களுக்கு வந்து ஏசி ஸ்பீடா இருக்கும். அந்த பாருங்க ஃபில்டர் இருக்கு, இது நம்ம சுத்தம் பண்ணி போட்டாலே ஏசி வந்து உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். இந்த கிளீன் பண்ணுங்க, செவர் இருந்தாலும் செவர் கிளீன் பண்ணுங்க. நீங்க சும்மா அந்த ட்ரெஸ் வச்சு துடைச்சாலே போதும். இந்த மாதிரி கிளீன் பண்ணாலே உங்களுக்கு ஏசி ஃபாஸ்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏசி ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து லைட்டாக ஸ்க்ராச் ஷூட்டாக கூட அது வந்து நம்மளுக்கு ரொம்ப செலவு வச்சிடும். அது பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பண்ணுங்கள், லைட்டாக துணியை வச்சு தொடச்சா கூட போதும். நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, டைரெக்டாக மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போட்டாலே உங்களுக்கு வந்து ஏசி ஸ்பீடாக இருக்கும், நல்லா காத்தடிக்கும். சரி வாங்க, இப்போ மாட்டிடுவோம் ஏசியாக. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஏசி வந்து இப்போ மேக்ஸிமம் இந்த குவாரண்டைன்ஸில் வந்து நிறைய வீட்டில் போடுவீங்க. ஸோ அது இன்னும் ஸ்லோவாக இருக்கும், அந்த ஏசி எப்படி ஸ்பீடாக இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், அந்த வீடியோ போட்டுடலாம். நம்ம சேனலுக்கு வந்து ஃபேமிலி பத்தில் ஒன்று கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள்.